நமது வீட்டில் வயதான உள்ள ஆண்களுக்கு சிறுநீர் கழிக்க தொந்தரவு என்று சொல்லிக்கொண்டே உள்ளனரா? இரவு நேரங்களில் நாம் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மட்டும் ஓரிரு முறை சிறுநீர் கழிக்க எந்திருக்கிறார்களா? சிறுநீர் கழிக்கும் போது மிகுந்த சிரமத்துடன் போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்களா? இது அனைத்திற்கும் காரணம் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கம்தான். ப்ராஸ்டேட் சுரப்பி என்றால் என்ன? அதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்னென்ன? இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி கருத்தரிப்பன், ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. எங்களுடைய மற்ற பயனுள்ள வீடியோக்களை காண சக்தி ஃபர்டிலிட்டி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்றால் என்ன? நம் சிறுநீர் கழிக்கும் பாதையில் ஆண்களுக்கு பிரத்யேகமாக ஆண் அமிலங்கள் சுரப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இது ஆண்களுக்கு மட்டுமே உண்டு, பெண்களுக்கு கிடையாது. ஸோ இந்த உறுப்பு என்ன செய்கிறது அப்படின்னா, விந்து அணுக்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதற்காக நிறைய அமிலங்களை சுரப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 50 வயது, 55, 60, 65 வயதை கடக்கும் பொழுது இந்த சுரப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிச்சுக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுனா, சிறுநீரக பாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட ஆரம்பித்து ஒரு சிரமத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்க டாக்டர், ப்ராஸ்டேட் கிளாண்ட்னால என்னென்னலாம் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னா, தெள்ள தெளிவாக நாம் அன்றாட வாழ்க்கையில் நம் வீட்டில் உள்ள அனைத்து முதியோர்களுக்குமே இந்த அறிகுறிகள் இருக்கும். ஆனால் அது வயது முதிர்ச்சியின் காரணமாக என்று நாம் நினைத்து கொள்வோம். ஆனால் அப்படி கிடையாது, அது ப்ராஸ்டேட் கிளாண்ட் சுரப்பி தான் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கு வருவோம். ஸோ என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1, நம்ம சிறுநீர் வந்து வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் அடக்கி வைக்க முடியலைங்க டாக்டர், அவசரமாக வந்தோடனே போகணும் போல் இருக்குது அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் யூரின் வந்து போகிறக்குள்ளாரியே நான் வந்து போயிடுறேங்க டாக்டர், ஆனால் அது வரைக்கும் என்னால் போக முடியல அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் நான் போய் டாய்லெட்டில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி யூரின் போகிறக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஃப்ரீயாக யூரின் வரமாட்டேங்குது, அது ரொம்ப நேரம் கழித்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குதும்பாங்க. இன்னும் சில பேர் யூரின் வருதுங்க டாக்டர் போகிறேன், ஆனால் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது, மெதுவாக ரொம்ப நேரம் யூரின் போகிற ஃபீலிங் தான் இருக்குது அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் யூரின் போய் முடிஞ்சதுக்கப்புறமும் சொட்டு சொட்டாக யூரின் வந்துக்கிட்டே இருக்குங்க டாக்டர், டக்குன்னு முடிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் யூரின் போய் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு யூரின் இன்னும் நான் ஃப்ரீயாக போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க டாக்டர். யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 hour 1-2 மணி நேரம் கழித்து யூரின் போக வேண்டியது இருக்குங்க டாக்டர். இதனால் நைட் டைமும் 2-3 தடவை நான் எந்திரிச்சு யூரின் போகிறதுனால தூக்கமும் சரியாக வரமாட்டேங்குதுங்க அப்படிமா. இவை அனைத்துமே நான் சொன்ன அறிகுறிகள் அனைத்தும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கத்தினால் ஏற்படும் ஒரு அறிகுறிகளாகும். சரிங்க டாக்டர், இது எல்லாருக்குமே வருமா, இது ரொம்ப காமனா அப்படின்னா, ஆம், நாளைக்கு எல்லா ஆண்களும் வயதாகும் பொழுது இது கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இதுக்கு எப்படிங்க டாக்டர் நம்ம டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா, சாதாரண அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாகவே அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட வால்யூம் அண்ட் எவ்வளோ தூரம் அடைப்பு ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். சரிங்க டாக்டர், இதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட்டு? இப்படி திடீர்னு இருந்தால் இப்போ எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை தானே மேற்கொள்ள வேண்டுமா, இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் உண்டா அப்படின்னா, ரொம்ப ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு வந்து மெடிசின்ஸ் மூலியமாக நல்ல ஒரு சிம்டம் ரிலீஃபை ஏற்படுத்தலாம். இது வந்து ஒரு வியாதி கிடையாது, நார்மலாகவே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நாளடைவில் பெருசாகிறதுனால வர்றது. அதனால் இதை ஒரு வியாதின்னு நம்ம சொல்கிறது தவறு. இதற்கு வந்து அந்த உறுப்பு வந்து சிறியதாகி நல்ல ஒரு ஃப்ரீயான யூரின் போக வைக்கக்கூடிய நிறைய மெடிசின்ஸ் இன்றைக்கி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோமேயானால் நல்ல ஃப்ரீயாக யூரின் போகும். நான் முன்றே குறிப்பிட்ட அனைத்து சிம்டமுமே ஒரு நாளடைவில் ரிலீஃப் ஆகும். ஆனால் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சு ரொம்ப பெரிய கிளாண்டாக இருந்ததுனால் இதற்கு அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதுவும் வந்து முன்பை போல் ஓப்பன் சர்ஜரி எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பொழுது அந்த மாதிரி கிடையாது. சிறு துவாரங்கள் மூலியமாக, சின்ன யூரின் போகிற துவாரத்தின் மூலியமாகவே அந்த ப்ராஸ்டேட் உறுப்பை வந்து நம்ம TURP, ட்ரான்ஸ் யூரித்தல் ரிசக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட் எனப்படும் TURP எனப்படும் முறை மூலியமாக அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு தடவை பண்ணாலே வந்து கம்ப்ளீட் ரிலீஃபாக இருக்கும். யூரின் வந்து சிறு வயதில் எவ்வாறு யூரின் போயிட்டு கொண்டிருந்தாலோ அதே அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக போவாங்க. நைட் டைம் டிஸ்டர்பன்ஸு, அடிக்கடி யூரின் போகிறது, எல்லாமே வந்து நிரந்தர தீர்வாக கம்ப்ளீட் க்யூராக மாறிடும்.
ஸோ அதனால் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கம், அடிக்கடி யூரின் போகிறத தொந்தரவு, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான பிரத்யேக மருத்துவரை அணுகி ஒரு ஸ்கேன் மூலியமாக கண்டறிந்து இதற்கான சிகிச்சை மேற்கொண்டமானால் முழுமையான தீர்வை இதன் மூலியமாக அடைய முடியும். உங்களுடைய அனைத்து தொந்தரவுகளும் சிறப்பான முறையில் சிகிச்சை மேற்கொண்டு ஆரோக்கியமான நல்வாழ்வை பெற அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.